வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து லிஸ்ட் ஏடிடியை பத்தி பார்க்க போறோம். ஏடிடினா நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்த மாதிரி அப்டிராக்ட் டேட்டா டைப். அப்டிராக்ட்னா ரொம்ப சுருக்கமா, ரொம்ப வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி எல்லாம் பேசாம சொல்றதுதான் அப்டிராக்ட் டேட்டா டைப். அதாவது நம்ம அது ஒரு லாஜிக்கல் பிக்சர் ஆஃப் ஆர்கனைசிங் த டேட்டா அப்படின்னு சொல்லலாம். லாஜிக்கல்னா என்னன்னா அது முதல்ல எக்ஸிஸ்ட் ஆகாது, ஒரு மாடல் மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வரைபடம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும், ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், அந்த மாதிரி. இதுவும் வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து சொல்லும், லாஜிக்கல் பிக்சர் ஆஃப் ஆர்கனைசிங் த டேட்டா அண்ட் அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து சொல்லும். இந்த ஏடிடி எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட அனுபவத்தை பொறுத்து, அவங்க பண்ண டாஸ்க், அவங்க பண்ண ப்ராப்ளம் சால்விங், அதை பொறுத்து இந்த மாதிரி ஒரு ADT இருந்தா ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம் சால்விங்க்கு, இல்ல ஒரு டாஸ்க் பண்றதுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது தான் ADT. சோ இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, எப்படி இருக்கணும், என்ன ஆபரேஷன் பண்ணணும் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்னா அது வந்து வட்டமா இருக்கும், அது வந்து இந்த தோசை மாவுல பண்ணுவாங்க, அப்புறமா அதுல ஆனியன் போடுவாங்க, இந்த மாதிரி தான் முதல்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு போனாலோ இல்ல ஒவ்வொரு இடத்துல போய் பார்த்தாலும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அவங்க சில பேரை வந்து கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி போடுவாங்க, இல்ல கொத்தமல்லி போடுவாங்க, இல்ல கொஞ்சம் ஆயில் நிறைய ஊத்துவாங்க. அவங்களுக்கு வர்ற கஸ்டமர்ஸை பொறுத்து, அங்க வர்றவங்க எப்படி விரும்புவாங்களோ, அவங்களோட வயசு எப்படி இருக்குமோ, அதுக்கு தக்கன வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா. சோ அந்த ஆனா முதல்ல வந்து சொல்லும் போது முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு குக்கிங் ஐட்டம் இருக்கு, ஒரு சமையல் சாப்பாடு இருக்கு அப்படிங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கனமா தோசை மாவு வச்சு ஊத்தி மேல வந்து வெங்காயம் தூவுனா அது வந்து ஆனியன் ஊத்தாப்பம் அவ்வளவுதான். இப்ப போக போக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். அவங்களுக்கு தேவையானப்போ அவங்க வந்து எப்படி தேவையோ அப்படி வந்து மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி முதல்ல நம்ம ஒரு இது அப்டிராக்ட் டேட்டா டைப்பா அவங்க சொல்லும் போது அவங்க வந்து சும்மா இப்படிதான் இருக்கணும், எந்தெந்த ஆபரேஷன்ஸ் பண்ணணும் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த ADT-யை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எப்படி வேணுங்கிறத. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ADT-யை பத்தி பார்க்க போறோம். அதோட பண்புகள் ப்ராப்பர்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப பிளெக்சிபிளான ஸ்ட்ரக்சர். பிளெக்சிபிள்னா என்னன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். அது வந்து நம்ம அது உள்ள இருக்கிறது நம்ம எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம அதை பெருசாக்க முடியும், அது க்ரோ ஆகலாம். இல்ல எலமெண்ட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும், அப்ப வந்து அது ஷ்ரிங்க் ஆகும். நமக்கு தேவையான மாதிரி அது பெருசாவோ சின்னதாவோ மாறிக்கும். அதே மாதிரி நம்ம அதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், பாத்துக்கலாம் என்ன இருக்குங்கிறத, அதை தான் ஆக்சஸ்னு சொல்றோம். அதே மாதிரி இன்சர்ட், டிலீட் எல்லாமே வந்து எந்த பொசிஷன்னாலும் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் லிஸ்ட் ADT. இப்ப அந்த லிஸ்ட் ADT-யோட பேசிக் ஆபரேஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் யூர் லிஸ்ட். எப்பவுமே நம்ம ஒரு ADT-யை வந்து அவங்க சொல்லும் போது அதுக்கு என்னென்ன பெராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கணுங்கிறதையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் லிஸ்ட் ஃபங்க்ஷன். கிரியேட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எதையுமே இன்புட்டை எடுத்துக்காது, பட் அதோட வேலை என்னன்னா ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் அதோட வேலை. டெஸ்ட்ராய் லிஸ்ட் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த லிஸ்ட் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணமோ அது வந்து இன்புட்டா போகும், அதனாலதான் நம்ம பிராக்கெட் உள்ள கொடுத்துருக்கோம். இதோட வேலை என்னன்னா அந்த லிஸ்ட டெலீட் பண்றது. அப்புறம் SMT அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா ஒரு லிஸ்ட் வந்து எம்டியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன தேவைப்படும்னா எந்த லிஸ்ட் அதை செக் பண்ணமோ அந்த லிஸ்ட நம்ம பாராமீட்டரா அனுப்பணும். இந்த ஆபரேஷன் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எம்டியா இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது இது வந்து பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் இஸ் ஃபுல்லுங்கிறது, அதுக்கும் நம்ம ஒரு லிஸ்ட் வந்து அனுப்பணும், அது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். எப்ப ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும்னா அந்த லிஸ்ட் ஃபுல்லாயிடுச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இன்சர்ட் ஆபரேஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம் லிஸ்ட்லன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த லிஸ்ட்ங்கிறது லிஸ்ட்ங்கிற ADT வந்து ரொம்ப பிளெக்சிபிள், நமக்கு எங்க தேவையோ அங்கெல்லாம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ மூணு டைப் ஆஃப் இன்சர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் பிகினிங், ரெண்டாவது இன்சர்ட் எண்டு, அடுத்து இன்சர்ட் அட் அ கிவன் பொசிஷன்.
இப்ப இன்சர்ட் பிகினிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எந்த லிஸ்ட்ல இன்சர்ட் பண்ணமோ அது தெரியணும். அதுக்கப்புறமா எந்த எலமெண்ட் இன்சர்ட் பண்ணமோ அதுவும் வந்து தெரியணும். சோ ரெண்டு பேராமீட்டர் வந்து இன்புட்டா போகும். எல்லா இன்சர்ட் ஆபரேஷனுக்குமே நம்ம வந்து ஒரு வேலிடேஷன், எந்த ஆபரேஷன் எடுத்துக்கிட்டாலும் பேசிக்கலா நம்ம வந்து வேலிடேஷன் ஒன்னு பண்றது வந்து ரொம்ப நல்லது. அதாவது கார்னர் கேசஸ்னு சொல்லுவாங்க, கார்னர் கேசஸ் ஆர் வேலிடேஷன் சொல்லுவாங்க. கார்னர் கேசஸ் இல்லை வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிஸ்ட்ல இடம் இருக்கணும், அப்போதான் ஒரு எலமெண்ட் வந்து உள்ள போட முடியும் இல்லையா. ஒரு பேகே நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த பேகுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதுக்கு மேல நம்ம வந்து வைக்க முடியாது. இப்போ ஒரு பேக்ல நம்ம ஒரு 4 துணி வைக்கலாம், ஊருக்கு போகும்போதுன்னா 4 துணி தான் வைக்க முடியும், அதுக்கு மேல நம்ம வைக்க முடியாது. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம லிஸ்ட் வந்து ஃபுல் ஆயிடுச்சான்னு செக் பண்ணணும். ஃபுல் ஆகலைனா நம்ம அந்த எலமெண்ட் வந்து பிகினிங்ல போட்டா அது லிஸ்ட் இன்சர்ட் beginning operation. அதே மாதிரி இன்சர்ட் எண்டில் என்ன பண்ணுவோம்னா, இஃப் தி லிஸ்ட் இஸ் நாட் ஃபுல், லிஸ்ட் ஃபுல்லா இல்லைனா தென் வி வில் இன்சர்ட் தி எலமெண்ட் எக்ஸ் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட், எண்டில் கொண்டு போய் ஆட் பண்ணுவோம். இன்சர்ட் அட் எ கிவன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 பாராமீட்டர் தெரியணும். ஒன்னு எந்த லிஸ்ட் உள்ள போட போறோம், அடுத்தது எந்த எலமெண்ட் போட போறோம், அப்புறம் வந்து எந்த பொசிஷன்ல போட போறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10, 15, 20, 25 இருக்கு. நம்ம இன்சர்ட் பொசிஷன் அப்போ இந்த லிஸ்ட்டுக்கு பேர் எல் அப்படின்னு இருக்குன்னா இந்த லிஸ்ட்டை கொடுப்போம். இப்போ 17 எலமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணால் 17 கொடுப்போம், பொசிஷன் 3 கொடுத்தா அப்போ இந்த இடத்துல வந்து 17 வந்து இன்சர்ட் ஆகி அந்த லிஸ்ட் இப்படி மாறிடணும். ப்ரொவைடட் அங்கே வந்து இடம் இருக்கும்போது, அதாவது இந்த லிஸ்ட்டோட கெப்பாசிட்டி 4 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம போட மாட்டோம், பட் கூட இருந்தது 5 இல்ல 10 அது வந்து கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு எலமெண்ட்ஸ் மொத்தமா போட முடியும் அப்படிங்கறது நம்ம கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இப்ப கெப்பாசிட்டி வந்து 4 ஆவோ 10 ஆவோ இருந்துச்சுன்னா அப்ப வந்து நம்ம கண்டிப்பா இந்த எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே 4 எலமெண்ட் தான் இருக்கு, சாரி கெப்பாசிட்டி வந்து 5 ஆவோ இல்ல அதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இதே இது கெப்பாசிட்டி 4 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபெயிலியரை கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் பேசிக்ல நம்ம பண்ண போற இன்சர்ட் ஆபரேஷன்ஸ். நம்ம இதோட அல்கோரிதம் நம்ம டீடைல்டா அடுத்து வர வீடியோஸ்ல பார்ப்போம், அதோட இம்ப்ளிமெண்டேஷனையும் பாப்போம். இப்ப டெலீட் ஆபரேஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஃபிளெக்சிபிள், ரொம்ப ஒரு ஈஸியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ங்கிறதுனால டெலீட் பிகினிங், டெலீட்டட், டெலீட் அட் எ கிவன் பொசிஷன், 3 டெலீட் ஆபரேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம லிஸ்ட்டை பாஸ் பண்ணணும், கண்டிப்பா எந்த லிஸ்ட்ல நம்ம ரிமூவ் பண்ண போறோமோ எலமெண்ட்டை அதை பாஸ் பண்ணணும். டெலீட் பிகினிங்க்கும் எண்டுக்கும் தெரியும் பொசிஷன் என்னன்ட்டு. பிகினிங் வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகுது, எண்டு வந்து லாஸ்ட்ல உள்ள எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகுது. அதே இது டெலீட் பொசிஷனுக்கு வந்து எந்த பொசிஷன்ல உள்ள எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம வேலிடேட் பண்ண வேண்டியது என்னன்னா, லிஸ்ட் நாட் எம்டிங்கிறத டெலீட் எல்லா டெலீட் ஆபரேஷனுக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ இஃப் த லிஸ்ட் இஸ் நாட் எம்டி தென் ரிமூவ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன் த லிஸ்ட் எல், இஃப் த லிஸ்ட் இஸ் நாட் எம்டி தென் ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட் இன் எல். இந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம லிஸ்ட் நாட் எம்டி, இன்னொரு கண்டிஷன் நம்ம வேலிடேட் பண்ணணும், பொசிஷன் வந்து வேலிடான்னு பாக்கணும். இப்ப 4 எலமெண்ட் தான் மொத்தமே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 4 எலமெண்ட் தான் இருக்கு. இப்ப நான் வந்து டெலீட் தி எலமெண்ட் அட் த பொசிஷன் 5 இல்ல 10 கொடுத்தேன்னா அப்பவும் வந்து ஃபெயிலியர் கொடுக்கணும். ஸோ பொசிஷனையும் நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். இது போக சில ஆபரேஷன்ஸ் நம்ம லிஸ்ட்ல பண்ணலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, அதைதான் நம்ம மிஸ்லினியஸ் ஆபரேஷன் இங்க போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, லொக்கேட் அன் எலமெண்ட். இந்த லொக்கேட் வந்து எப்படின்னா, ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஒரு எலமெண்ட்டை கொடுப்பாங்க, அந்த எலமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அதோட பொசிஷனை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா நம்ம அந்த இல்லைங்கிற ஃபெயிலியரை வந்து இண்டிகேட் பண்ணணும். சப்போஸ் அந்த எலமெண்ட் ஒரு வாட்டிக்கு மேல அப்பியர் ஆச்சு, இஃப் த எக்ஸ் அப்பியர்ஸ் மோர் தென் ஒன்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் எங்காக்கர் ஆகுதோ அதோட பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லொக்கேட்டுக்கு. ரிட்ரைவ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, லிஸ்ட் எந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணமோ அது, அப்புறமா எந்த பொசிஷன்ல ரிட்ரைவ் பண்ணமோ அதையும் நம்ம பாஸ் பண்ணணும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப 10, 12, 15, 17 இருக்கு, ரிட்ரைவ் அட் பொசிஷன் 2 சொன்னா நம்ம வந்து செகண்ட் பொசிஷன்ல 12 இருக்கு, அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ப்ரீவியஸ்க்கு என்ன பாராமீட்டர்ஸ் அனுப்பணும்னா, அந்த லிஸ்ட் எதில் நம்ம ப்ரீவியஸ் எலமெண்ட்டை எடுக்கணுமோ அந்த லிஸ்ட்டு, அப்புறமா எந்த எலமெண்ட்டோட ப்ரீவியஸ் எலமெண்ட் எடுக்கணுமோ அது. நம்ம இப்போ பார்த்த மாதிரி 10, 12, 13, 15 இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்கு நேம் எல்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த லிஸ்ட்டையும் அனுப்பி
13 அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு வந்து அதோட ப்ரீவியஸ் எலிமெண்ட் வந்து 12ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். அடுத்து நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்ங்கிறது என்னன்னா இதே மாதிரி தான் நம்ம ஒரு லிஸ்ட் கொடுப்போம், அப்புறம் ஒரு எலமெண்ட்டை கொடுப்போம், அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து என்ன எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப இதே லிஸ்ட் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10, 12, 13, 15 இப்ப நான் திரும்பவும் 13 கொடுத்தா எனக்கு 15 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப நீங்க இந்த ரெண்டுக்குமே நம்ம வேலிடேஷன் இல்ல கார்னர் கேசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட் இருக்காது. இப்ப நான் 10 ப்ரீவியஸ் எலமெண்ட் கேட்டேன்னா அது ப்ரீவியஸ் எலமெண்ட் கிடையாது. அப்ப நம்ம வந்து ஃபெயிலியர் வந்து இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் கிடையாது, அப்ப வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் இண்டிகேட் பண்ணணும். சோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்பதான் அதை பத்தியெல்லாம் நம்ம ரொம்ப யோசிப்போம். எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ நம்ம அடுத்து வர வீடியோஸ்ல எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். நன்றி.